ரெடி மாஸ்டர். ஓகே மாஸ்டர். ஓகே பண்ணலாம் மாஸ்டர். மாஸ்டர் போட்டுடுங்க மாஸ்டர். தம்பி வாண்டர் சொல்லுப்பா, முடிஞ்சு வச்சு வாண்டர். அரை மணி நேரம் வர்ற கஸ்டமர் நிக்க வைக்கீங்க. வாண்டர் நீ கல்ல நிக்கிறியா முதல்ல? சரி சரி மாஸ்டர். எவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கேன் நான், சாயங்காலம் நின்று இருக்கேன் நான். எதுக்காக மாஸ்டர் கோவப்படையா? மாஸ்டர் மாஸ்டர் போட்டுடுங்க போடுங்க மாஸ்டர். மாஸ்டர் ரெண்டு ஆம்லெட்டு மாஸ்டர். கல்லு கல்லா சிக்கன் பொடி மாஸ், சிக்கன் பொடி மாஸ், சிக்கன் பொடி மாஸ். மூணு முட்டை பரோட்டா, அட்டோ 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 கீழ கீழ சிந்து மாஸ்டர். அடுத்து என்ன மாஸ்டர்? ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸா? போடுங்க மாஸ்டர். அடுப்புல நிக்க முடியாது, சும்மா கடுப்பதா. பிரியாணி எனக்கு வந்து கிரில் சிக்கன் வித் தந்தூரி மயோ சாஸ் அண்ட் ஆல். ஒரே ஒரு ரோட்டி. ரோட்டி ஒன்னு வேணா? ரெண்டு ஒன்னு பிறா பத்தம் ஒன்னு போதும்டா. ரெண்டு ரோட்டி போடுங்க, ரெண்டு ரோட்டி போடுங்க, ரெண்டு போடுங்க, ரெண்டு போடுங்க. எக் பிரியாணியா? சிக்ஸ் பி பிரியாணி போடுங்க. மான் ரான் மாப்பிள்ளை எடுத்துக்கோ. எல்லாருக்கும் சொல்றீங்க தயிர் சாதம் சொல்லிக்கலாம். தயிர் சாதம் வந்து வயிறு சரியில்லை எனக்கு. வயிறு சரி விடுவாங்க, இது வயிறு சரியில்லை போல. ஓகே சரி, நமக்கு எல்லாம் எடுத்து வாங்க. ஏய் இது நல்லா இருக்கு பாக்குறோம். டேய் வயிறு சரியில்லைன்னா சிக்கன் எடுத்து சாப்பிட்டு இருக்கா? சும்மா எப்படி இருக்குன்னு பாக்குறோம் மச்சா, வரவங்களும் இல்லை. பிரியாணியா மாப்பிள வயிறு சரி மேற்கொண்டு ஏதாவது ஆயிர போகுதுடா? ஆமா லைட்டா சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லை. ம் சரி. டேய் என்னடா அது? கிரில் சிக்கன்டா. கிரில் சிக்கனா? டேய் லெக் லெக் மட்டும்டா லெக். டேய் அதுல டேஸ்டா இருக்கதே லெக் தான், அதை எடுத்து நிக்கிருக்கா? நாங்க தான் சாப்பிடுறது. புது பாட்டில் போல சூப்பரான போங்க. அது 1250. புடி இது என்ன டிஷ் மாப்பிள்ள? அது என்ன டிஷ் சார்? இவரு தருவார் பில்லு, அவரை பாத்துக்கங்க. இது ராட்டு, இது ராட்டா ரான் காஸ் பாட் காசுடுங்க. காசு என் நண்பன்கிட்ட கேட்டுக்கோங்க. யார் நண்பன்லாம் கிளம்பிட்டானுங்க? கிளம்பிட்டாங்களா? காசடியா விளாடுறாங்க, திரும்பி வந்துருவாங்க சார். வந்துருவாங்களா? திரும்பி வந்துருவாங்க. சரி வா. எங்க வந்தோடனே போலாம். என்ன கூட்டு போய் போலாம்? ஏங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கோவ போட்டுறாங்க. 75 75 காட்டுது. எப்படி இது மாறுது? என்ன என்னடா மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன திரும்பி இன்னொரு பொண்ணு
நீ என்ன பண்ற அந்த மிஷின் ஆஃப் பண்ற இன்னைக்கு பக்கத்துல போற நின்னுகிட்டு வரவ போற என்ன பேடிஎம் பண்றாங்கறத நீ வந்து சொல்லுற சரியா நில்லு நில்லு இவென்ட் காட்டுங்க என்ன எவ்வளவு பெறப்பட்ட ஓடிஎம் பேமெண்ட் ரூபாய் 568 சொல்ல தெரியாம ஒரு நாள் திண்டற வச்சுக்கிட்டு 9 நாள் திங்க வேண்டிய சார் குட் மார்னிங் சார் மார்னிங் சார் வேணும் தந்தூரி ரோட்டி தந்தூரி ரோட்டி எத்தனை ரெண்டு ரெண்டு ரோட்டி கண்டு போதுமா ரெண்டு போனேன் சார் ரெண்டுனா 4 பீஸ் வரும் 4 பீஸா கட் பண்ணி ஆ ஓகே 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 4 பீஸ் 3 தின்னுட்டு 1 கூட வீடு எடுத்து போகலாம் தேங்க்யூ சார் ரோட்டி சார் ரோட்டி மட்டும் இருக்கு இது இல்லை துண்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் சார் ரோட்டி மட்டும் தான் சார் ரோட்டி மட்டுமா ஏன் வேற ஏதாச்சும் தாங்க அவார்டு தரவா சார் சிறந்த குடிமகன் அவார்டு வேணா ரோட்டினா ரோட்டி தான் சார் தர முடியும் ரோட்டினா வெறும் ரோட்டை திங்க முடியும் தொண்டை வைக்க சித்திர மாட்டாங்களா ஏதாவது தொட்டு திங்க தொட்டு சாப்பிடணும்ல அதை ஆர்டர் பண்ணுங்க அப்பதான் எடுத்துட்டு வரணும் ஆர்டர் தான் பண்ணுமா வெறும் ரோட்டி தான் நீங்க தருவீங்க வெறும் ரோட்டி தான் ஒன்லி சார் எல்லா ஹோட்டல்லயும் தான் ரூல் சார் சரி என்ன பாரு என்ன இருக்கு சார் சிக்கன் மட்டன் கேப்சிகம் சிக்கன் எவ்வளவுங்க செட்டிநாடு சிக்கன் இருக்கு பெப்பர் சிக்கன் இருக்கு பட்டர் சிக்கன் இருக்கு பட்டர் சிக்கன் எவ்வளவு பட்டர் சிக்கன் வந்து 250 250 ரூபீஸ் ஆ பட்டர் சிக்கன் ஏங்க காக்கல் கறி கூட வளராத நீங்க அவ்வளவு கறி போட ஆமா 4 பீஸ் வேற வேற ஏதாவது சொல்லுங்க இருக்கு பெப்பர் சிக்கன் இருக்கு சார் பெப்பர் சிக்கன் எவ்வளவுங்க பெப்பர் சிக்கன் வந்து 230 சார் 230 ஆ ஏய் என்னப்பா இது செட்டிநாடு சிக்கன் இருக்கு சார் செட்டிநாடு சிக்கனா நம்ம ஊருக்கு இப்ப தான் வந்திருக்கீங்க 350 350 ரூபாய் கிரேவி நிறைய இருக்கும் சார் நீங்க 4-5 ரோட்டி கூட சாப்பிடலாம் என்னங்க 350 ரூபாய்க்கு நான் வாங்கின 2 ரோட்டிக்கு எதுக்கு 350 ரூபாய் கொடுத்து நான் சைடு டிஷ் வாங்கணும் நீங்க தான் சார் யோசிக்கணும் நீங்க தான் சொல்றோம் என்னங்க இது பண்றது எனக்கு எது வேணாங்க மைனஸ் மட்டுமே கொடுங்க எனக்கு மைனஸ் 10 ரூபா சார் 10 ரூபாயா என்னங்க அது 10 ரூபா எதை பார்த்தாலும் என்ன 10 ரூபாயா 20 ரூபாய் உனக்கு எவ்வளவு இருந்தா நீ சாப்பிடுவ நீ ஓசில கொடுத்தா சாப்பிடுவ ஓசில கொடுத்தா சாப்பிட எனக்கு கொண்டாடா வெளியே போட நீ போல அவ்வளவு இது இருக்கிறவங்க எதுக்கு நான் ஹோட்டலுக்குள்ள வரீங்க ஏங்க இந்த மாதிரி யாவர் மப்பிங்கன்னு தெரியாதுங்க தெரிஞ்சு நான் வந்திருக்க மாட்டேன் வராத ஏஞ்சு போ நீ போல ஏஞ்சு போ வெளியே போ வெளியே உனக்கு சாப்பாடு கிடையாது அண்ணா என்ன தண்ணியா புக்கி தின்னுக்கிறேன் கொண்டாங்கண்ணே தெருக்கல குடிக்கிற தண்ணி இருக்கு அதை முக்கி சாப்பிட்டுக்க வந்துட்டாங்க உருட்டிக்கிட்டே போலாம் அதுல மரக்கட்டையை வச்சு கொண்டு போயிட்டு இருக்க ஒரு ஊர்ல இருக்கு தெரியுமா சாப்பாடு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஹெரிட்டியான ஒரு ஊர் இருக்குன்னு அங்க என்னாச்சு தெரியாது எனக்கு அதை பத்தி அப்புறம் எதுக்கு சொன்னா சும்மா எனக்கு தெரியுமே சொல்லி காமிச்சுக்கிறதுக்காங்க நீங்க பார்சல் பண்ணுங்க பார்சல் பண்ண கொடுங்க எனக்கு பண்ணுங்க வாங்க இதா பண்ணுங்க என்ன இதையா என்ன இதையா எவ்வளவு பேர் சாப்பிடலாம இருக்காங்க தெரியுமா உனக்கு இது அப்படியே குப்பை தொட்டில போடுறது நீ அப்பா தெரியாம சொல்லிட்டாரு யாரா சாப்பிடுறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன் நான் உண்மைதான் உட்கார்ந்து இருக்க யாருக்கா நான் கொடுப்பேன் சார் இதெல்லாம் கட்டி அப்ப கூட உங்களுக்கு 20 ரூபா தரேன் நீ பண்ணித்தான் இதையா அதையானுகிட்டேன் இதுக்கான எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றதுக்கு கரெக்ட் தான் குப்பை தொட்டியில கூட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு போவாங்க ஆமாம் சரி வாங்க போவாங்க ஏப்பா என்னண்ணே அந்த பார்சலாக யாருக்காச்சும் கொடுத்துடலாம் கொடுக்கலாம்னே நல்ல ஆளாக பார்த்து யார் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம்னே சரி கொடுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்க எப்பயுமே நான் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமாம் கரெக்டு அண்ணே இப்ப சுக்குடு இருக்குல்ல ஆமா சுக்குடு மாதிரி இன்னொரு ஊர் இருக்குண்ணே அந்த ஊர்லலாண்ணே 10-15 வருஷம் சரி 50-60 வருஷம் பழைய லாரியை ஓட்டிக்கிட்டு திரியிறாங்கண்ணே அப்படியாடா சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து ஒரு இதாக இருக்குல்ல சரிண்ணே நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஐயோ பார்சல் யாருக்குமே தராமல் எடுத்துகிட்டே வந்துட்டோம் அதனால நான் வண்டியில் வரப்ப சொல்லிக்கிட்டே வந்தேன் வீட்டுக்கு போனா என் பொண்ணு செருப்பு அடிப்பானே அதுதான் தெரியுமே அவளுக்கு வாங்கி தராம நான் மட்டும் திருட்டு வந்திருக்கேன்னா ரொம்ப குழவே ஆயிருவோம் ஆமா நீங்க எடுத்துட்டு போயிருக்கேன் அப்ப நான் எடுத்து போனா நான் மாட்ட மாட்டேன் வீட்டுல என்னாலெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது வெளியில சாப்பிடுறதுன்னா எனக்கு செருப்படி விழுகும் என்ன உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் சரி சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு என்னது இது அப்படியே ஒரு முண்டு கட்டி கட்டி அப்படியே அந்த குப்பத்துல அப்படி வீசிட்டோம் வச்சுக்கோங்க எப்படி டாடா பாய் நாளைக்கு பாப்பனே வாடா இதுக்கு முன்னாடி நான் என்னடா சொன்னேன்
அந்த ஹோட்டல்லே வச்சிருந்தா கூட அவனாச்சும் ஏதாச்சும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல தனியா ஒரு டப்பா உப்பால போட்டு ஏதாச்சும் யாருக்கா கொடுத்துருப்பான். கூட்டு வந்து இப்படி குப்பை தொட்டில வீணா போடுவியே இதுல என்ன சுக்குடு சுக்குடு கதை சொல்ற நீ சுக்குடு கதை போடா போடா ஆப்பிரிக்கா கொய்யா வந்து வாரத்துல வந்து திங்கக்கிழமை தான் புது பிரியாணி கிடைக்குமா. அப்ப இன்னைக்கு இன்னைக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமை பழைய பிரியாணியா இருக்கும் இன்னைக்கு. அது மட்டும் கிடையாதான், இப்ப வந்து பிரியாணி பார்த்தா பழசாரம் டேஸ்டா இருக்கும்ல, அந்த அந்த இதுக்காகவே இப்படி பண்றாங்களா நிறைய விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ சில இடத்துலலாம் பார்த்தா கருப்பம் பூச்சி பழையில அங்கத்திருக்குல்ல பாத்துக்கியா, பிரியாணி பாத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து மூடி ஃப்ரீசர்ல போடும்போது தவறி போய் குதிச்சிருது ஆசைப்பட்டு பள்ளி கிடந்துச்சு கரப்பாம்பூச்சி கிடந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு கதை கட்டி வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டியது. இதே வேலையா உட்கார்ந்துருக்க, இந்த வாட்ஸ்அப்பில் வருவதை நம்பாதீங்கன்னு வரல, வேற ஃபேஸ்புக்ல பத்தியா சொன்னாங்க. அவன் திருட்டு பேலா இருப்பான்டா, காவாலி பேலான்டா, அதெல்லாம் சொல்லிருப்பான் உனக்கு. போடா போடா கதை சொல்றான். கதை இன்னொன்னு தெரியுமா என்ன, இட்லி ஊத்துறாங்கல்ல இட்லியில வந்து ஏய்